எவ்வளவு பேர் உறுப்பினர் இருக்கான்னு சொல்லுங்க, எவ்வளவு பூத்துக்கு எவ்வளவு பூத்து கமிட்டி போட்டிருக்கான்னு சொல்லுங்க. எங்களுக்கு எல்லா இடத்துலயும் 238 பூத்து, ஈரோடு கிழக்குல 238 பூத்துலயும் பூத்து கமிட்டி அமைக்கப்பட்டு வீடு வாரியாக வாக்காளர்கள் சரிபார்க்கப்பட்டு இப்பொழுது பணிகளை நாங்கள் தொடங்கி இருக்கின்றோம். அதனால வந்து நீங்க தயவு செஞ்சு இல்லாத ஒரு நபரை இருக்கிற மாதிரி காட்டி அந்த கருத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஏதோ வந்து தேர்தலே வந்து அவங்கள மையப்படுத்தி தான் தேர்தலே நடக்கிற மாதிரி ஒரு கருத்தை உருவாக்க வேண்டாம். எனவே நீங்க சொல்ற மாதிரிலாம் வந்து கோட்டை அதெல்லாம் எதுவும் கிடையாது. இது முழுக்க முழுக்க எங்களுடைய கழகத்தினுடைய தலைவர், தமிழ்நாட்டினுடைய ஒப்பற்ற முதலமைச்சர் மாண்பு தளபதியுடைய எஃகு கோட்டை உற்சாகத்தோடு வரவேற்பை வழங்கியிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் கண்முன்னே பார்த்திருக்கின்றீர்கள். எனவே ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி என்பது மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த 1.5 ஆண்டுகளில் வழங்கிய சாதனை திட்டங்களுக்கு சான்றாக மகத்தான வெற்றியை ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி கை சின்னம் வெற்றி பெறும். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியினுடைய இடைத்தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர், தமிழ்நாட்டின் ஒப்பற்ற முதலமைச்சர் மாண்புமிகு தளபதியுடைய தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகளின் சார்பில், இந்திய தேசிய காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பில் போட்டியிடக்கூடிய போட்டுக்குரிய திரு இவி கே இளங்கோவன் அவர்களுக்கு கை சின்னத்தில் வாக்கு கேட்டு மக்களை இன்று காலை முதல் தொடங்கி வீடு வாரியாக சென்று வாக்குகளை சேகரித்து வருகின்றோம். நீங்கள்லாம் எங்களோட கூட வருகை இருந்தீங்க. எப்படி ஒரு பூத்தோட கூட்டம் தான் இந்த கூட்டம். வார்டு எண் 16, பூத்து எண் 25. இந்த பகுதியில் பொதுமக்கள் வந்து தங்களுடைய வாக்குகளை கை சின்னத்திற்கு அளிப்பதற்கு, மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கு அளிப்பதற்கு எவ்வளவு உற்சாகத்தோடு வரவேற்பை வழங்கியிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் கண்முன்னே பார்த்திருக்கின்றீர்கள். எனவே ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி என்பது மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த 1.5 ஆண்டுகளில் வழங்கிய சாதனை திட்டங்களுக்கு சான்றாக மகத்தான வெற்றியை ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி கை சின்னம் வெற்றி பெறும். பொதுவாக கொங்கு மண்டலம் அதிமுக கோட்டைன்னு சொல்லுவாங்க. இப்போ அவங்க 2-3 பிரிவு பிரிஞ்சிருந்தாங்க, இப்போ ரட்டலையில் வந்து இணைஞ்சு நிற்க போகிறோம். எனக்கு தெரிஞ்சு மக்கள்லாம் யாரும் அப்படி சொல்ல சார், நீங்கள் தான் சொல்லிட்டு இருக்கீங்க. தேர்தலை மேற்கு மண்டலம் வந்து எங்கு தேர்தலை தொடர்ந்து உள்ளாட்சியில் எத்தனை இடம் ஜெயிச்சாங்க சொல்லுங்க. இந்த ஈரோடு மாநகராட்சியில் எத்தனை வார்டுகளை நீங்கள் சொல்லக்கூடிய அந்த கட்சி வெற்றி பெற்றது? அவங்க ஆட்சியில் உள்ளாட்சி தேர்தலே நடக்காமல் இருந்தது. நகர்ப்புற தேர்தல் நடந்ததா? இந்த மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்கள் இருந்தாங்களா? எங்களுடைய தலைவர் மாண்பு முதலமைச்சர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகுதான் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலை நடத்தி மக்கள் பணியாற்றக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி தந்திருக்கின்றார்கள். எனவே நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் வந்து கோட்டை அதெல்லாம் எதுவும் கிடையாது. இது முழுக்க முழுக்க எங்களுடைய கழகத்தினுடைய தலைவர், தமிழ்நாட்டினுடைய ஒப்பற்ற முதலமைச்சர் மாண்பு தளபதியுடைய எஃகு கோட்டை. நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள், அடுத்த மாதம் 2ஆம் தேதி வாக்கு எண்ணுகின்ற பொழுது எவ்வளவு வாக்குகள் வித்தியாசத்தில் கை சின்னம் வெற்றி பெற்றது, மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வெற்றி பெற்றது என்பதை பொறுத்திருந்து பாருங்கள். சாலை வசதி வந்து பல நீண்ட நாட்களில் தீர்க்க முடியாத பிரச்சனையாக இருக்குது. கடந்த எம்எல்ஏர்கள் ப்ரப்போஸ் பண்ணாங்க, பின்னர்கால் இன்னும் தப்பக்க ஆரம்பித்து அப்பு பவானி மெயின் ரோடு வரைக்கும் பல வருடங்களாக கிட்டத்தட்ட இந்த மாஜிக்கு வந்து இன்னும் போடாமல் இருக்கு. அது என்ன மாதிரி நடவடிக்கை? ஏன்னா பாதம் சக்கரை அது ஒவ்வொரு பணிகளாக கிடப்பில் போட்டு பணி கொடுத்து போட்டு பொதுமக்கள் நிறைய இருக்காங்க, போட்டி நிற்கிறாங்க. நீண்ட நாட்டில் இந்த பிரச்சனை தீர்க்கப்படாமே இல்லை. இது என்ன, இது வந்து இந்த 1.5 வருஷத்தில் வந்த பிரச்சனைகள் அல்லது பல ஆண்டுகள் போடாத சாலைகள், அதை இப்பொழுது பொதுமக்கள் கோரிக்கை வைத்திருக்கின்றார்கள். குறிப்பாக வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்க, சட்டமன்றத்திலையும் வந்து எவ்வளவு கிலோமீட்டர் நீளத்திற்கு சாலைகள் அமைப்பதற்கு 8000 கோடி நிதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. நேற்று நீங்கள் வணிக சங்கங்களுடைய கூட்டமைப்பு, ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்தது வணிக சங்கங்களுடைய கூட்டமைப்பு கூட்டத்துக்கு நீங்களும் வருகை இருந்திருக்கீங்க. நகர்ப்புறத்தினுடைய உள்ளாட்சித்துறை அமைச்சர் ஈரோடு மாநகராட்சிக்கு மட்டும் ஒதுக்கப்பட்ட நிதி எவ்வளவு என்பதை மிக தெளிவாக பட்டியலிட்டு எடுத்து சொன்னார்கள். எனவே இப்போ நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது. நீங்கள் சொல்லக்கூடிய சாலைகளுக்கு இந்த தேர்தல் முடிந்த பிறகு டெண்டர் முடிக்கணும். ஏன்னா ஜீவோ வந்துருச்சு, இப்போ டெண்டர் வந்து தேர்தல் எலெக்ஷன் கோட் இருக்கிறதுனால இப்போ டெண்டர் எலெக்ஷன் முடிஞ்ச உடனே டெண்டர் முடிச்சிட்டாங்கன்னா உடனே பணிகள் தொடங்கப்படும். சார், புரட்சித் தலைவர் உருவாக்கிய இரட்டை இலை சின்னத்தை புரட்சித் தலைவரையே பார்க்காத அண்ணாமலை வந்து இப்போ பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்காரு பற்றி உங்களுடைய கருத்து என்ன? சார், இல்லாத ஒருத்தரை பற்றி இருக்கிற மாதிரி கேட்க வேணாம் சார். நான் எனக்கு தயவு செஞ்சு பல நேரங்களில் உங்கள்கிட்ட கேட்குறேன், சென்னையிலையும் சரி, கோயம்புத்தூர்லேயும் சரி, கரூர்லேயும் சரி, பல நேர்வுகளில் கேட்குறேன். நீங்கள் சொன்ன நபர் வந்து அவங்க கட்சியில் எவ்வளோ உறுப்பினர்னு கேளுங்க. இப்போ நாங்கள் சொல்கிற தைரியமாக நெஞ்ச நிமித்தி சொல்கிறோம், எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தில் 1 கோடிக்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள் என்று நெஞ்சை உயர்த்தி தைரியமாக நாங்கள் சொல்கிறோம். அது மாதிரி நீங்கள் சொல்லக்கூடிய நபர் கட்சியில் எவ்வளோ பேர் உறுப்பினர்? அது ஒரு மிஸ்ரிகால் பார்ட்டி சார். எவ்வளோ பேர் உறுப்பினர் இருக்கான்னு சொல்லுங்கள். எவ்வளோ பூத்துக்கு எவ்வளோ பூத்து கமிட்டி போட்டிருக்கான்னு சொல்லுங்கள். எங்களுக்கு எல்லா இடத்துலையும் 238 பூத்து, ஈரோடு கிழக்கில் 238 பூத்துலேயும் பூத்து கமிட்டி அமைக்கப்பட்டு வீடு வாரியாக வாக்காளர்கள் சரிபார்க்கப்பட்டு இப்பொழுது பணிகளை நாங்கள் தொடங்கி இருக்கின்றோம். அதனால் வந்து நீங்கள் தயவு செஞ்சு இல்லாத ஒரு நபரை இருக்கிற மாதிரி காட்டி அந்த கருத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஏதோ வந்து தேர்தலே வந்து அவங்கள மையப்படுத்தி தான் தேர்தலே நடக்கிற மாதிரி ஒரு கருத்தை உருவாக்க வேண்டாம். தயவு செஞ்சு இந்த 1.5 ஆண்டுகளில் மாண்பு முதலமைச்சர்கள்
2021 சட்டமன்ற தேர்தலில் கொடுத்த வாக்குறுதிகள் 85 விழுக்காடுக்கும் மேற்பட்ட வாக்குறுதிகள் நிறைவேற்றி இருக்கின்றார்கள். மீதம் இருக்கக்கூடிய வாக்குறுதிகள் படிப்படியாக நிறைவேற்றப்படும் என்ற உறுதியை தந்திருக்கிறார்கள். கடந்த தேர்தலில் போது 2 மாதத்துக்கு ஒரு முறை வந்து மின்சாரத்தை 1 மாதத்துக்கு ஒரு முறை நடைமுறைப்படுத்தி கண்டிப்பாக நடைமுறைப்படுத்தி தேர்தல் சொன்னீங்க. ஆனால் இப்போ கடந்த சில தினங்களும் ஒரு பிரஸ் மீட்டில் நீங்கள் வந்து அது சாத்தியமே கிடையாது. சாத்தியம் இல்லைன்னு நான் சொல்ல, தயவு செஞ்சு நீங்கள் இல்லை ஒரு நிமிஷம் சார், நீ உள்வாங்குற கருத்து நல்லா உள்வாங்க சார். சாத்தியம் சாத்தியமே இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. இருக்கிறது, விரைவில் அதை நிறைவேற்றப் போகிறோம். மனு முதலமைச்சர்கள் கண்டிப்பாக அதை நிறைவேற்றுவாங்க. என்னென்னா கணக்கெடுக்கக்கூடிய பணியாளருடைய எண்ணிக்கை குறைவாக இருக்குது. 50 விழுக்காடு காலி பணியிடமாக இருக்குது. ஒன்று, அந்த காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும். அல்லது இப்போ ஸ்மார்ட் மீட்டர் போடுவதற்காக இப்பொழுது டெண்டர் விடக்கூடிய பணிகளை தொடங்கி இருக்கின்றோம். ஸ்மார்ட் மீட்டர் போட்டுட்டால் நீங்களே திருப்பி ஒரு கேள்வி கேட்பீங்க, இந்த கணக்கீட்டாளர்களுக்கு இப்போ மாற்று பணி வழங்கப்படுமா என்ற கேள்வியை கேட்பீங்க. இரண்டில் எது முக்கியம் என்பதை கவனத்திலே கொண்டு விரைவில் நிச்சயமாக மாதாந்திர கணக்கீடு என்பது மின்சார வாரியம் மாநில முதலமைச்சருடைய வழிகாட்டின்படி நடைமுறைப்படுத்தப்படும். பொதுவாக விசைத்தறி வந்து இந்த பகுதிகளில் மிக அதிகமாக இருக்கிறது. ஏதோ வந்து இங்கே இருக்கக்கூடிய அதிமுகக்காரங்க கடந்த 10 ஆண்டு அதிமுக ஆட்சியில் மின் கட்டணமே உயர்த்தாததை போல் ஒரு மாய தோற்றத்தை உருவாக்குறாங்க. அதுவும் நீங்களும் செய்திகளாக வெளியிடுறீங்க. யாராவது ஒருத்தர் ஒரு திருப்பி கேள்வி கேட்கலாம் சார், உங்கள் அதிமுக ஆட்சியில் 10 வருஷம் விசைத்தறிக்கோ வீடுகளுக்கோ மின் கட்டணம் உயர்த்தவே இல்லையா, எவ்வளோ உயர்த்தினீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை திருப்பி ஒரு கேள்வி கேட்கணும் சார். சொல்வதை அப்படியே செய்தியாக வெளியிடுது என்பதை விட நீங்கள் உள்வாங்கி எவ்வளோ ஏடிஎம்கே ஆட்சியில் மின் கட்டணம் உயர்த்தினீங்க அப்படிங்கிறத கேட்டிங்கன்னா, இப்போ வீடுகளுக்கு பார்த்தீங்கன்னா 2010 600 யூனிட் பயன்படுத்துகிறவங்க 1120 ரூபா கட்டினாங்க 2010 முத்தமிழங்க டாக்டர் கலைஞருடைய பொற்கால ஆட்சியில். அதுவே 2017 2440 ரூபா கட்டினாங்க. 2440 ரூபா உயர்த்தப்பட்டு பொதுமக்கள் வந்து கட்டணம் செலுத்தினாங்க. ஏறத்தாழ 117 விழுக்காடு அதிமுக ஆட்சியில் வீடுகளுக்கான அந்த மின் கட்டணம் 600 யூனிட் பயன்படுத்துகிறவங்களுக்கு உயர்த்தப்பட்டிருக்கு. விசைத்தறி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1000 யூனிட் பயன்படுத்துகிறவங்களுக்கு 310 ரூபா கட்டினாங்க 2010. அதே 2017 பார்த்தீங்கன்னா 715 ரூபா 405 ரூபா உயர்த்தியிருந்தாங்க. மொத்தம் 130 விழுக்காடு விசைத்தறிக்கு மட்டும் மின் கட்டணம் கடந்த அதிமுக ஆட்சியில் உயர்த்தப்பட்டது. இது ஒரு உதாரணத்துக்கு சாம்பிள் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்படின்னா ஒவ்வொரு செக்டார் வைஸ் நீங்கள் பிரித்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு கடந்த அதிமுக ஆட்சியில் மின் கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் கணக்கிட்டு பாருங்கள். விசைத்தறியை பொறுத்த வரைக்கும் வந்து 750 யூனிட்லேருந்து 1000 யூனிட் வந்து இலவச மின்சாரம் வழங்கப்படும் என்ற தேர்தல் வாக்குறுதி விரைவில் நிறைவேற்றுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் கைத்தறி நெசவாளர்களுக்கு 200 யூனிட்லேருந்து 300 யூனிட் வரை உயர்த்துவதற்கான அந்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கான பணிகள் தொடங்கப்பட்டிருக்கு. விரைவில் அது பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதற்கும் மனு முதலமைச்சர்கள் நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இன்னும் ஈரோட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தயவு செஞ்சு நான் என்னென்ன கேட்குறேன்னா, என்னங்கிறது வந்து அவங்க சொல்லக்கூடிய கருத்துக்களில் இப்போ நீங்கள் சொன்ன ஒரு நபர் இருக்கார், அதேபோல் அவங்களோட கூட்டணிகள் இருக்குது, எவ்வளோ உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்றாங்க, எவ்வளோ மாநகராட்சிகள் அவங்க கைப்பற்றினாங்க, எவ்வளோ வார்டுகளில் ஜெயிச்சாங்களா நீங்கள் கணக்கிட்டு பார்த்து தயவுசெய்து. அதாவது வாக்கு வித்தியாசம் என்பது இமாலய வாக்கு வித்தியாசமாக இந்த ஈரோடு கிழக்கு தொகுதியினுடைய இடைத்தேர்தல் ஒரு மகத்தான வெற்றியை கை சின்னத்திற்கு வழங்குவார்கள். இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மனு தளபதி அவர்களுக்கு ஆட்சிக்கு பெருமை சேர்க்கக்கூடிய வகையில் ஒரு மகத்தான வெற்றியாக அமையும்.